எனக்கு பின்னாடி இன்னொரு அறிமுகரையும் இன்னொரு ஏற்புரையும் பாக்கி இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம். முதல்ல நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த உரையுடைய மைய பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர்ஸோடு இந்த உரையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் டிஸ்க்ளைமர், ஒரு அறிமுக உரை, ஒரு புத்தகத்துக்கான அறிமுக உரை அப்படிங்கிறது, இந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா வீட்டில் வந்து செல்வம் செழிக்கும், நோய் நொடிகள் குணமாகும், உங்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும், இப்படிங்கிற மாதிரியான பரிகார புத்தகத்தை விற்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிச் கிடையாது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படித்த பித்தாகரஸ் தியரத்திலிருந்து போன வாரம் படித்த ஃபூக்கோ வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து போட்டு பார்க்குறதுக்கான ஒரு இடமும் அது கிடையாது. ஒரு அறிமுக உரை என்ன பொறுத்த அளவில், ஒரு அறிமுக உரையுடைய அடிப்படையான தேவைங்கிறது அந்த உரையை கேட்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு அந்த புத்தகத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு வழியை திறந்து கொடுக்கறது மட்டும்தான். அந்த அரங்கை விட்டு வெளியே போகக்கூடிய வாசகனுக்கு அந்த புத்தகத்தை வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது மட்டும்தான் ஒரு அறிமுக உரையுடைய அடிப்படையான வேலை. ஸோ என்னுடைய அறிமுக உரைங்கிறது அந்த அளவில் மட்டும்தான் இருக்கும். இரண்டாவது டிஸ்க்ளைமர், இப்போது கவிஞர் எழுத்தாளர், கவிஞர் கமா எழுத்தாளர், கவிஞர் கமா எழுத்தாளர் கமா இலக்கிய விமர்சகர், இப்படி கோட்ஸ்குள்ளே போட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ எதுக்காக வந்து ஐந்தாவது சிறுகதை தொகுப்பு எழுதக்கூடிய கமலதேவி மாதிரியான ஒரு முக்கியமான சிறுகதை ஆசிரியருக்கு வந்து அறிமுக உரை கொடுக்குற அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலனாலும் என்னென்னே கேட்டுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இப்போது ஒரு புத்தகத்துக்கான அறிமுக உரையை கொடுக்கறதுக்கு எழுத்தாளராகவோ கவிஞராகவோ இலக்கிய விமர்சகராகவோ இருக்கணுமா அப்படின்னா அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷனுங்கிறது ஒரு நேர்மையான வாசகனாக இருக்கிறது மட்டும்தான். மூத்த வாசகனாகவோ நிறைய படித்த வாசகனாகவோ கூட இருக்க வேண்டியதில்லை. அந்த அளவில் அந்த இலக்கிய படைப்பை புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் ஒரு நேர்மையான வாசகனாக இருந்தால் அதுக்கான அறிமுக உரையை கொடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அந்த தகுதியின் மேலே எனக்கு இருக்கக்கூடிய அபாரமான நம்பிக்கையில் தான் இந்த உரைக்குள்ளே போகிறேன். இப்போது நண்பர்களே, எழுத்தாளர் கமலதேவியை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த சிறுகதை தொகுப்புக்கான உரை அப்படின்னா, இலக்கியத்தில் எப்போதுமே பெண் எழுத்தாளர்கள் எழுத வரும்போது இரண்டு முக்கியமான மரபுகள் இருக்குது. ஒன்று, தங்களுடைய பெண் அடையாளம் சார்ந்து எழுதக்கூடிய எழுத்து உலக அளவில் வந்து அதை வந்து ஜேன் ஆஸ்டனுடைய மரபு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடையாளத்துக்கு உள்ளிருந்து எழுதப்படக்கூடிய புனைவுகள் இலக்கிய படைப்புகள் அதுங்க. தமிழில் வந்து அம்பை அதோடைய பிரதானமான ஆளுமை. இரண்டாவது மரபு அப்படிங்கிறது அந்த அடையாளமற்ற யூனிவர்சலான கதைகளையோ இலக்கிய படைப்புகளையோ எழுதக்கூடிய ஒரு மரபு. அந்த மரபுக்கு உலக அளவில் வர்ஜீனியா உல்ஃபை வந்து தலைமையாக சொல்லலாம். தமிழில் வந்து அதுக்கு ஆர் சூடாமணியோ ராஜம் கிருஷ்ணனோ அவங்க அதுக்கான முகங்களாக இருந்திருக்காங்க. இப்போது கமலதேவியை இதில் எந்த வகையில் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னா, இரண்டாவது மரபில் தான் அவங்க மிக நிச்சயமாக இருக்காங்க. அவங்க பெண் மைய கதாபாத்திரங்களை வச்சு சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. பெண்கள் மிக அழுத்தமான கதாபாத்திரங்களாக பிற கதைகள்லேயும் கூட வரத்தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த கதைகள் அந்த அடையாளத்துக்குள்ளேருந்து எழுந்து வரக்கூடிய கதைகள் கிடையாது. பெண் அப்படிங்கிற அடையாளத்துடைய அடிப்படையில் எழுதப்பட்ட கருத்துக்களோ தரிசனங்களோ அந்த கதைகளில் கிடையாது. அதுங்க யூனிவர்சலானது. இப்போ இது தரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது எதிர் தரப்பை ஆன்டகனைஸ் பண்ணாது. எதிரில் இருக்கிறவன் மேலே எந்த விதமான குற்ற உணர்ச்சியையும் உண்டு பண்ணாது. அவனாலையும் அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு இலக்கிய படைப்புங்கிறது, ஒரு இலக்கிய பிரதிங்கிறது இங்கே செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் ஒரு வாசகனை அதோட எங்கேஜ் பண்ண வைக்கிறது தான். அவன் அது கூட உரையாடுறதுக்கு தயாரானால் அந்த இலக்கிய படைப்பு அங்கேருந்து அவனை ஏதோ ஒரு விதத்தில் மூவ் பண்ண முடியும். அது கமலதேவியுடைய இந்த அடையாளமற்ற எழுத்துக்கு அந்த அடையாளமற்ற எழுத்து வந்து அந்த விதத்தில் ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருக்குது. இப்போது இது முதல்லனா, ரெண்டாவது கமலதேவியுடைய பெரும்பாலான படைப்புகள் அவங்க இந்த தொகுப்புடைய முன்னுரையில் சொல்கிற மாதிரியே அவங்க வந்து பெரும்பாலும் நேர்மறை தன்மையோடு தான் எழுதுகிறாங்க. அவங்க வந்து அன்பு மாதிரியான நேர்மறையான சிந்தனைகளுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய சிறுகதைகள் இதுவரைக்குமா ஒட்டுமொத்தமாக இருக்குது. அவங்களுடைய ஐந்து சிறுகதை தொகுப்புகள்லேயுமே முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது. இப்போது இது கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு பின்னாடியான ஒரு நவீன இலக்கிய சூழலுக்குள்ளே புழங்கக்கூடிய ஒரு வாசகனுக்கோ இல்லை உள்ளே வரக்கூடிய ஒரு வாசகனுக்கோ தமிழ் நவீன இலக்கியத்தில் நிறைய நேர்மறை தன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறதா ஒரு இமேஜ் வரலாம். ஆனால் உண்மையில் தமிழ் நவீன இலக்கியங்கிறது எதிர்மறை சூழல்களை சார்ந்து தான் பெரும்பாலும் இயங்கியிருக்கு. இப்போது அன்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போதே நமக்கு டக்குன்னு அது அசோசியேட் ஆகக்கூடிய இடம் வந்து வெகுஜன இலக்கியத்தில் தான். வெகுஜன இலக்கியமும் வணிக இலக்கியமும் தான் இந்த அன்புங்கிற கான்செப்டை வந்து நிறைய மில்க் பண்ணியிருக்கு.
அப்போது இதுடைய ஆபத்து அப்படிங்கிறது கமலதேவி எழுதக்கூடிய கதைகளுடைய ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம் இருக்குது. அவங்க கொஞ்சம் சறுக்குனாங்கன்னா அந்த பக்கம் விழுந்துட முடியும். ஏன்னா கொஞ்சம் அந்த பக்கம் போனால் அது மெல்லுணர்வு கதைகள், அன்ப பத்தின கதைகள் கிடையாது, நேர்மறையான கதைகள் கிடையாது. அப்போ நேர்மறையான கதைகளை சிறுகதைகளாக எழுத முயற்சி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்ச் அது. அதை கமலதேவி 5 தொகுப்புகள்லேயும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை இந்த தொகுப்பில் பர்டிகுலராக ரொம்பவே பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போது இந்த தொகுப்பு சார்ந்து வெளியே பொதுவான புரிதல்கள், பொதுவான கருத்துக்களுக்கெல்லாம் அப்பால், இந்த தொகுப்பு சார்ந்த என்னுடைய புரிதல்கள், இந்த தொகுப்புடைய சாதக பாதகங்கள் அப்படின்னு ஒரு அறிமுக உரை சார்ந்து பேசணும் அப்படின்னா, இந்த தொகுப்புடைய இல்லை கமலதேவியுடைய ஒட்டுமொத்த எழுத்துக்குமே அதை சொல்லலாம், அவங்களுடைய மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய ரொம்ப கச்சிதமான எழுத்து. அவங்க வந்து சிக்கனமான ஒரு எழுத்தாளர் தான். பெரும்பாலும் அது அசோகமித்திரன் உடைய பாணின்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு வரி இருக்காது, எக்ஸ்ட்ராவாக ஒரு விவரணை கிடையாது. ரொம்ப ரொம்ப கச்சிதமான எழுத்துக்கள் வழியாக தான் அவங்க வந்து அவங்களுடைய சிறுகதைகளை கட்டமைக்கிறாங்க. இப்போது இந்த கச்சிதமான எழுத்துக்களுடைய பெரிய அட்வான்டேஜ், இது ஏன் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு வாசகனுடைய தீவிரமான கவனத்தை கோரக்கூடியது. நீங்கள் வந்து 2 வரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது வரி படித்தா கதையில் ஏதோ ஒரு இடம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. கேர்லெஸ்ஸாக படிக்க முடியாது, பேசிவாக படிக்க முடியாது. பேசிவாக படித்தா கமலதேவியுடைய கதைகளை படிச்சுட்டு போது என்ன ஒன்றுமே இல்லை, இது சாதாரணமான கதைகளாக இருக்குது, மெல்லுணர்வு கதைகளாக இருக்கேன்னு தோணக்கூடிய இடம் இருக்குது. ஆனால் கூர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரிசைஸான ரைட்டிங்கில் அந்த இமேஜஸ் இருக்குது, அதில் தேவைப்படக்கூடிய மெட்டஃபர்ஸ் இருக்குது, ஃப்ளாஷஸ் இருக்குது. இப்போது அந்த தரிசனங்கள் தான் வந்து கமலதேவியுடைய கிராஃப்ட் சார்ந்து, அவங்களுடைய சிறுகதைகள் சார்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ். அவங்க மெல்லுணர்வு கதைகளோ இல்லை வெகுஜன இலக்கியத்தோடையோ போய் அவங்கள அசோசியேட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான மேஜர் காரணம் வந்து இந்த மொழி தான், இந்த ப்ரிசைஸான மொழி. 2வது பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ரிசைஸான ரைட்டிங் வழியாக வரக்கூடிய ஃப்ளாஷஸ். ஓ, கமலதேவி வந்து எதையுமே வந்து ஆணி அடிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய சுத்தியலை கொண்டு வந்து வாசகனுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுல தீவிரமாக திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவங்க கிடையாது. இந்த தொகுப்பில் அது ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய பல கதைகள் ஓ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஜீவா, உடுக்கை ஒளி, இப்போது இந்த மாதிரியான கதைகள் இருக்கு இல்லையா இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள். இப்போது ஜீவாங்கிற கதை வந்து ஒரு லைனாக சொன்னால், ஒரு தன்னுடைய தந்தையும் தாயும் தன்னுடைய பெற்றோரை இழந்த ஒருத்தன், ஒரு சின்ன பையன் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம் தான். அவன் சந்திக்கக்கூடிய ஒரு ட்ராமாவுடைய துயருடைய விஷயத்தை தான் அது பேசுது. ஒரு வரியில் இப்படி படிக்கும்போது இது ஏதோ வணிக இலக்கிய மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது நடக்கக்கூடியது ஒரு பெருநோய் சூழலில், கொரோனா காலத்தில் இது நடக்குது. இந்த பெருநோய் சூழல் இதுக்கு எந்த விதத்தில் ஆட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த 2 சூழலையும் இவங்க இங்கே மிக்ஸ் பண்ணக்கூடிய விதம், இந்த ஜீவாங்கிற கதைக்குள்ளே மிக்ஸ் பண்ணக்கூடிய விதம், நான் எந்த காரணத்தை கொண்டும் கதையை முழுசாக சொல்ல போகிறதோ கதையில் என்ன இருக்குங்கிறத அடிக்கோடிட்டு காட்ட போகிறதோ கிடையாது. ஆனால் இதை வாசிக்கக்கூடிய ஒரு வாசகனால் அதை கண்டுபிடிக்க முடியும். பெரிய சமூகத்துக்கு உலகளாவிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையும், இங்கே ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு துயரையும், அந்த ஒரு துயரை காட்டுறதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துடைய துயரை காட்டுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்புன்னு சொல்லணும், அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அது வந்து ஜீவா மாதிரியான ஒரு கதையில் சாத்தியமாகுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கதைங்கிறது உடுக்கை ஒளி. இந்த உடுக்கை ஒளிங்கிற கதை வந்து நீங்கள் நேரடியாக படித்து பார்த்தா, இந்த உடுக்கை ஒளியில் வரக்கூடிய கேரக்டரை வந்து, அதோடைய பிரதானமான ப்ரொட்டாகனிஸ்ட்டை வந்து நாம் பலமுறை பார்த்துருக்கோம். டெரர் பாட் காதராக பார்த்துருப்போம், ஹைவேக்கு நடுவில் தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஆடக்கூடிய ஏழுமலையாக பார்த்துருப்போம், கிருக்கணாசாரியாக பார்த்துருப்போம், மாடம்பிள்ளையாக பார்த்துருப்போம். இப்படி வெவ்வேறு கேரக்டர்ஸாக நம்ம இவங்களை பார்த்துருக்க முடியும். ஆனால் அவ்வளவு தானா, இது ஒரு ஃபால் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட்னு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. அந்த கதைக்குள்ளே வரக்கூடிய தக்குப்புக்கான் அப்படிங்கிற அவருடைய அண்ணன், அந்த ப்ரொட்டாகனிஸ்டுடைய அந்த பூசாரியுடைய அண்ணன் வந்து அங்கே என்ன பார்ட்டு ப்ளே பண்ணுறாரு, அந்த கதைக்குள்ளே வரக்கூடிய குழந்தைகள் என்ன பார்ட்டு ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் கவனிச்சா, இது வெறும் ஃபால் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இல்லை. அங்கே ஏன் வெவ்வேறு உலகத்தில் அவ்வளவு ஆர்டிஸ்ட்டுகள் இருக்கும்போது, அவ்வளவு ஆர்ட்டுகள் இருக்கும்போது ஏன் அங்கே ஒரு உடுக்கை உள்ளே வருது அப்படிங்கிறதும், அந்த பூசாரியுடைய கேரக்டருடைய தனிப்பட்ட இடம் எது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான மைன்யூட்டான ஃப்ளாஷஸ், இது எதையுமே ஒரு கதைக்குள்ளே அவங்க அடிக்கோடிட்டு ஒரு வரியும் சொல்கிறது கிடையாது. ஒரு இடத்துல கூட அதை நம்ம மறந்துடுவோமோ, எங்கே கவனிக்காமல் கடந்து போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை.
அவங்க அந்த ஃப்ளாஷஸை வாசகனை நம்பி எழுத முடியுது. அவங்களுடைய அந்த ப்ரிசைஸான மொழியில் வாசகனை நம்பி அவங்களால அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷை முன்வைக்க முடியுது. அந்த ஃப்ளாஷை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு அந்த கதைகள் பெரிய அளவில் ரிவார்டிங்காகவும் இருக்குது. இப்போது அந்த மாதிரியான கதைகள் இந்த தொகுப்பில், இப்போது நான் சொன்னது ரெண்டு உதாரணம் அப்படின்னா, பல கதைகளில் அந்த மாதிரியான ஃப்ளாஷஸ் ஒவ்வொரு இடத்துலையும், இந்த தொகுப்புடைய வீக்கஸ்ட் கதைகள் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய சில கதைகள்லேயும் கூட அந்த ஃப்ளாஷஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓ, மூணாவதாக இதோடைய இந்த தொகுப்புடைய மேஜர் அட்வான்டேஜுங்கிறது ஜென்வினிட்டி. இப்போது இதுக்கு அன்பு மாதிரியான விஷயங்களை பற்றி பேசும்போது, நேர்மறை சிந்தனை, அன்பு, இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது இதில் ஒரு பிரிட்டன்ஸ் கலந்து போச்சுன்னா அந்த இடத்துலையே அந்த தொகுப்போ அந்த இலக்கிய படைப்போ அப்படியே ஃப்ளாட்டாக விழுந்துடும். அது எழுத்தாளர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை புழிஞ்சு அழ வைக்கணும்னு முயற்சி பண்ணார். ஓன்னு கதறி அழுதான்னு அங்கே அவர் எழுதினார்னா நம்ம ஓன்னு கதறி அழமாட்டோம். அங்கே வந்து அவர் எழுத வேண்டியது நம்மளை ஒன்று கதறி அழ வைக்கிறதுக்கான ஒரு வரியை, அந்த ஒரு வரி இருந்தால் வாசகம் கண்ணீர் விட்டுருவான். ஆனால் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணாலும் எழுத்தாளரால் வந்து ஒரு வாசகனை வந்து அந்த அளவுக்கு எழுத்தின் மூலமாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அவங்க முன்னுரையிலிருந்து கடைசி பேஜ் வரைக்கும் அன்புங்கிற ஒரு சென்ட்ரல் லைனை, அதை தவறவுமே இந்த தொகுப்புக்குள்ளே நிறையவே இருக்குது. ஆனாலும் அவங்க அந்த சென்ட்ரல் லைனை எப்போதும் வச்சுருக்காங்க. அந்த சென்ட்ரல் த்ரெட்டு வந்து இங்கே ஜெனுவினாக இருக்குது. எழுத்தாளருடைய உண்மையான அன்பு அதில் வெளிப்படுது. இப்போது எழுத்தாளருடைய அன்பு அப்படின்னு ஒரு வரியை சொல்லும்போது நம்ம அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. எழுத்தாளருடைய அன்புனா எழுத்தாளருக்கு அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அன்பா, இல்லை அந்த கேரக்டர்களுடைய இயல்பில் இருக்கக்கூடிய அன்பா அப்படின்னா, இங்கே அது ரெண்டுமே தான் இருக்குது. ஒன்று அட்வான்டேஜ், இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ், அதை நான் மறுக்கலை. ஏன்னா எழுத்தாளருக்கு ஒரு கேரக்டர் மேலே இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது பிற கேரக்டர்ஸ் கிட்டேருந்து அவரை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் எல்லா கேரக்டருக்கும் சமமாக நின்று எழுதக்கூடிய எழுத்துக்கள் மட்டும்தான் கிளாசிக்ஸாக வர முடியும். ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடிய ஆபத்து வந்து எழுத்தாளருக்கு இருக்க, எழுத்தாளர் வந்து தன்னுடைய கேரக்டர் மேலே மிதமிஞ்சி அன்பு வச்சுட்டாருன்னா பாவம் வாசகம் தான் அதனால் சஃபர் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அப்படியான ஒரு சில மூமெண்ட்ஸ், மிக நிச்சயமாக இந்த தொகுப்புலேயுமே கூட சில வீக்கஸ்ட் கதைகளில் எழுத்தாளருடைய அன்பு வெளிப்படக்கூடிய இடம் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அந்த கதாபாத்திரங்களுடைய இயல்பில் இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் இங்கே வெளிப்படுது. அந்த அன்பு வந்து நம்மளை நேரடியாக தாக்கக்கூடியது, நமக்குள்ளே நேரடியாக நம்மளை ஒரு உரையாடலுக்கு அழைக்கக்கூடியது. அந்த உரையாடல் வந்து இந்த சிறுகதை தொகுப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஆமாம், இந்த கதைகளை பற்றின, இந்த தொகுப்பை பற்றியும் இல்லை கமலதேவியுடைய எழுத்தை பற்றின மிக முக்கியமான விஷயங்கிறது, அது இங்கே பண்பாட்டோட ஒன்றி இருக்கக்கூடிய கதைகள். நண்பர்களே, இப்போது மின்னிதழ் சூழல்லையும் தொடர்ந்து எழுதும்போதும் நமக்கு வந்து வெவ்வேறு திரைத்துறையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சீரீஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, வெவ்வேறு இடங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்றைக்கி பெருமளவும் இருக்குது. இப்போது மின்னிதழ் சூழலில் அதை வாசிக்கக்கூடிய ஒரு சாதாரண வாசகனும் கூட மதுரை மேலூரில் நடக்கக்கூடிய ஒரு கதையில் வந்து ஒரு அமைதியான இழவு வீடு அப்படின்னு படித்தோடனே பக்குன்னு ஆகிடுது. இன்னது இழவு வீடு மதுரையில் அமைதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அப்போது இந்த அமைதியான இழவு வீடுங்கிறதுல இருக்கக்கூடிய ஆக்சிம், இந்த முரண் இருக்கு இல்லையா, இந்த முரண் வந்து இன்றைக்கி ரொம்ப இயல்பாக நமக்கு பழகிடுது இலக்கியத்தில். அதுக்கு காரணம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போது இந்த மண்ணிலிருந்து எழுந்து வரக்கூடிய, இந்த பண்பாட்டிலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு தனி இடமும் ஒரு சென்ட்ரலான இடமும் வருது. அந்த விதத்தில் கமலதேவி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கக்கிட்ட இந்த மேற்கத்திய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவும் இல்லை. அவங்க வந்து இந்த மண்ணிலிருந்து எழுந்து வரக்கூடிய இந்த கதையில் இருக்கக்கூடிய கதைமாந்தர்களையும் மனிதர்களையும் நீங்கள் வேறு எங்கேயுமே கொண்டு போய் வைக்க முடியாது. அவங்களுடைய நிலமும் அவங்களுடைய திணையும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள், இதுங்க எல்லாத்துக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்குது. இந்த திணையை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து இன்றைக்கி தேதியில் ஒரு பெரிய இலக்கிய சாதனைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது வந்து கமலதேவிக்கு ரொம்ப ரொம்ப இயல்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இந்த தொகுப்பில் வெவ்வேறு இடங்களில் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கதைகள் அப்படின்னா சித்திரக்கூடம் மாதிரியான கதைகளில் நுட்பமான விவரணைகள் இருக்குது. அவ்வளவு நுட்பமான விவரணைகள், அந்த கேரக்டர்ஸ் வெளிப்படக்கூடிய விதம் அத்தனையும் அவ்வளவு கச்சிதமான மொழியில் நடக்குது, அவ்வளவு கச்சிதமான அந்த திணையோடு சம்மந்தப்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய தொகுப்பில் நான் முதல்லையே சொன்ன மாதிரி வந்து எதையோ சொல்லி வித்துட்டோ, இல்லை டால்ஸ்டாய்க்கோ வர்ஜினியா உல்ஃபுக்கோ அப்புறம் கமலதேவி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கோ இது இடம் கிடையாது. அப்போது ஒரு அறிமுக உரையில் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாதகங்களையும் சுட்டி காட்ட வேண்டியது ஒரு கடமையாக தான் இருக்குது. அந்த பாதகம் தான் வந்து, ஏன்னா நாளைக்கு இதை இந்த உரையை கேட்டுட்டு வாசிக்க போகிற ஒரு வாசகன் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நேர்மையான வாசகனுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிடும். அப்போது அந்த பாதகங்களையும் ஒரு புள்ளியாக சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. இது முழுமையான பாசிட்டிவிட்டியை மட்டுமே காட்டிட்டு
நம்மளால் போக முடியாது. அப்போது இதுடைய பாதகங்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த ஃப்ளாஷஸ், இந்த பெரிய அளவான ஃப்ளாஷஸ், வீக்கஸ்ட் கதையில் கூட வெளிப்படக்கூடிய பிரில்லியன்ட் மூமெண்ட்ஸ், இதுங்க எல்லாமே எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நல்ல ஃப்ளாஷும் ஒரு பெரிய தரிசனத்தோடையும் ஆரம்பிக்கக்கூடிய கதை, அதோடைய முடிவில் சென்று சேர வேண்டிய இடம்ங்கிறது ஒன்று இருக்குது. அந்த சென்று சேர வேண்டிய இடத்தை இந்த கதைகள் பெருமளவும் சாத்தியப்படுத்தியிருக்கா அப்படின்னா கொஞ்சம் இடங்களில் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃப்ளாஷஸில் இருக்கக்கூடிய பிரில்லியன்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களுடைய முடிவுகளில் இல்லை. அவங்களுடைய முடிவுகள் பெரும்பாலும் பொதுத்தன்மை வாய்ந்த முடிவுகளாக இருக்குது. இப்போ அன்பை பற்றின முடிவு அப்படிங்கிறது அன்பை பற்றின ஒரு புதிய முகத்தை நமக்கு காட்டும், அப்படி ஒரு புதிய பரிமாணத்தை நமக்கு காட்டும் அப்படின்னா தான் அதுக்கு ஒரு பெரிய அந்த எண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளாஷஸ் அப்படி ஒரு எண்டில் போய் சேர்றதில்லை. ஆனால் அது ரொம்ப ரொம்ப சொற்பமாக நடக்கக்கூடியதான். இப்போ நான் சொல்லக்கூடிய கிரிட்டிசிசம்ங்கிறது சிறுகதை தொகுப்பு மொத்தமாக இருக்கா அப்படின்னா 5 பாயிண்ட் பாசிட்டிவ் சொன்னால் 2 பாயிண்ட் தான் கிரிட்டிசிசம் சொல்ல முடியுது. அப்போது இவ்வளவு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்புங்கிறது பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். அப்போது ஆனாலும் இந்த சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த சிறுகதை தொகுப்புலேயும் இருக்குது. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் முதல்லே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு கச்சிதமான மொழி இருக்குது. அந்த கச்சிதமான மொழியின் வழியாக அவங்க வாசகனை எந்த விதத்துலேயும் தேவையில்லாமல் எம்ஃபசைஸ் பண்ணாமல் அடிக்கோடிடாமல் விஷயங்களை சொல்லிட முடியுது, அவங்க வாசகன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட முடியுது. ஆனாலும் சில கதைகளில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பயந்துடுறாங்களோ, ஐயோ நம்ம இவ்வளவு கச்சிதமாக எழுதுகிறோம், இவ்வளவு ப்ரிசைஸாக எழுதுகிறோம், நம்ம வந்து கம்யூனிகேட் ஆகாமல் போயிடுமோ அப்படிங்கிறது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அவங்க வந்து சின்னதாக ஒரு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த அடிக்கோடு வந்து போன தொகுப்பை கம்பேர் பண்ணால், கடல் தொகுப்பை கம்பேர் பண்ணால் இந்த தொகுப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்த தொகுப்பிலேருந்து அடுத்த தொகுப்பில் அது இல்லாமல் மாறுங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த அறிமுக உரையிலேயே அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கீரல் அப்படிங்கிற கதையில் வந்து இடது தொடை பிளந்த ஒருத்தன் கதனவில் வரான் அப்படிங்கிற வரி வரும்போது அந்த இடத்துல துரியோதனன் தான் இருக்காங்கிறது ஒரு வாசகனுக்கு தெரிஞ்சிடும். இடது துளை பிளந்த ஒருத்தன் வரான் அப்படிங்கிற போது அது தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ரெண்டாவதாகவும் துரியோதன வர்றவன் துரியோதனன் தான் அப்படிங்கிற ஒரு அடிக்கோடும் அங்கே இருக்குது. அது ரெண்டுமே பிரச்சனை இல்லை. ஆனால் மூணாவது முறையாக துரியோதனை ஏன் வரான் அப்படிங்கிற அந்த கனவில் துரியோதனை ஏன் வரான் அப்படிங்கிற ஒரு அடிக்கோடு இருக்கு இல்லையா, அந்த அடிக்கோடு வந்து ஒரு இந்த அளவுக்கு ப்ரிசைஸான ஒரு ஒர்க்குக்கு தேவை கிடையாது. அது விவரணைகளால் அப்படியே தன்னை விரித்து விரித்து கொண்டு போகக்கூடிய படைப்புகளுக்கு அது தேவைப்படலாம். இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இவ்வளவு பிரில்லியண்டான ஃப்ளாஷஸ் இருக்கக்கூடிய ரைட்டருடைய சிறுகதைகளில் அந்த மாதிரியான அடிக்கோடுகள் தேவையில்லை. இப்போ அதே மாதிரி ஜீவாங்கிற ஒரு கதை, அந்த ஜீவாங்கிற கதையில் நான் முதலே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதில் ஒரு பெரிய ஃப்ளாஷ் இருக்குது. அந்த உலகளாவிய பிரச்சனையும் ஒரு பையனுடைய துயரில் கொண்டு வந்து ஒரு ஃப்ளாஷில் இந்த ஒரு துயரை எடுத்து வச்சு அதுதான் உலகளாவிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் அங்கே இருக்குது. ஆனால் அது போய் முடியக்கூடிய இடம் அதில் ஒரு எம்ஃபசிஸ் திரும்பவும் ஒரு முறை வருது. முதல்ல சொன்னது அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயந்தான் இங்கே தனி மனித அளவில் நடக்குது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் ஆகிடுது. ஆனால் கம்யூனிகேட் ஆனதுக்கு பிறகும் அடுத்த 2 வரி கழித்து அந்த கம்யூனிகேஷனையே ஒரு சின்ன அடிக்கோட்டிட்டு ஒரு வாட்டி காட்ட வேண்டியதாக. இப்போ இந்த மாதிரியான கதைகள் வந்து இது வந்து சிலவை பாதை மாதிரியான ஒரு கதைக்கும், எல்லா அரும்பு மாதிரியான கதைக்கும், இது எல்லா இடத்துலையுமே அது பொருந்தி வருது. ஆனால் இவ்வளவு இப்போது 14 தொகுப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பில் 2 கிரிட்டிசிசம் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த 2 கிரிட்டிசிசமும் கூட விரல் விட்டு எண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த தொகுப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு தான் நான் நினைக்கிறேன். அப்போது அந்த அளவில் இந்த தொகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, இப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, ஓடுற தண்ணியில் பாசி படியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு எழுத்தாளனுக்கு வந்து கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவன் இன்றைக்கி சொன்ன கிரிட்டிசிசத்தை நான் அடுத்த வாட்டி கடந்து போக போகிறான். இன்றைக்கி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற கிரிட்டிசிசம் நேற்று முந்தானே போன இதழ் தமிழ்நிலையில் வந்து அவங்களுடைய கதையில் இல்லை. அப்போது தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய தொகுப்பு ஒரு தொகுப்பை தான் நம்ம படிக்கிறோம். தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய தொகுப்பை தொடர்ந்து படிக்கிறதுல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜுங்கிறது நம்ம அவங்க கூட சேர்ந்து வளரக்கூடிய ஒரு இடம் இருக்கும். வாசகனுக்கும் அதில் வளர்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். வாசகன் எழுத்தாளர் செய்யக்கூடிய தப்போடு சேர்த்து தான் செய்யக்கூடிய தப்பையும் சரி பண்ணி மேலே போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இப்போது அந்த இடத்த கொடுக்கறதுனாலே போன தொகுப்புலேருந்து இந்த தொகுப்புக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறதுனாலையும் இது வரைக்கும் நான் சொன்ன அத்தனை அட்வான்டேஜஸும் அத்தனை சாதகங்களும் இருக்கக்கூடியதுனாலையுமே இந்த சிறுகதை தொகுப்பு கமலதேவியுடைய 5 சிறுகதை தொகுப்புகள்லேயுமே கூட ஒரு முக்கியமான தொகுப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
எழுத்தாளர் கமலதேவிக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த வாசகசாலை நண்பர்களுக்கு நன்றி.